அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம். நீங்கள் கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் லாங் இந்த ஒரு முறையே போதும் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. எந்த மாந்திரிகரையும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. யாரையும் கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த முறையை மாத்திரம் நீங்கள் தெளிவாக கற்று வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். முடிஞ்சால் குறித்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக வாழ்க்கை முழுவதும் இது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. இது தேவதைகளை கொண்டு செய்யப்படுகிற ஒரு வசிய முறை. இது வசிய எந்திரம் கூட. அரேபிய வசிய முறை அதிகபட்சமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு வசிய முறை இது. இந்த முறையை வந்து நீங்கள் ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். பெண் ஆணுக்கும் ஆண் பெண்ணுக்கும் பண்ணலாம். பிரிந்து போன காதல், முறிந்து போன காதலை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு எந்திரம். கணவன் மனைவி இடையே பிரிவினை ஏற்பட்டு விட்டால் அவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு எந்திரம். நண்பர்களை கூட நம்ம வச்சுக்கலாம். நண்பர்களை வசியம் பண்ணுறதுக்கும், ஒரு ஆண் ஒரு ஆணை வசியம் பண்ணுறதுக்கும், ஒரு பெண் ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறதுக்கும் பயன்படக்கூடியது. குறிப்பாக வந்து ரிலேஷன், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் நமக்கு விரோதமாயிட்டாங்க காரணமே இல்லாமல், அவர்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். குறிப்பாக மனைவிமார்களை விட்டு தவறான வழியில் சென்று கொண்டிருக்கும் கணவர்மார்களை வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரம் இது. இது வந்து அவங்க தான் அதிகபட்சமாக பயன்படுத்தணும், பயன்படும் அவங்களுக்கு தான் அதிகபட்சமாக. மற்றவர்களெல்லாம் ஒரு எளிமையான வசிமுறைகளை பயன்படுத்தலாம். மனைவியை வெறுத்து விட்டு வேறு ஒருவர்கள் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஒரு போக்கில் ஆண்கள் போயிட்டு இருந்தாங்கனாக்கா அவங்கள வந்து வசியம் பண்ணுறதுக்கு மனைவிமார்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி பெண்கள் சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கனாக்கா ஆண்கள் இந்த முறையை பயன்படுத்தி அவர்களை தங்கள் பக்கம் வசியம் செய்து நிரந்தரமாக குடும்ப வாழ்க்கையை நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரம். இந்த முறையை நீங்கள் கற்று வச்சுக்கிட்டனாங்க நிச்சயமாக 100% உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக பலன் தரக்கூடிய ஒரு முறை. தேவதைகள் இந்த எந்திரத்தில் வந்து வாசம் செய்து நம்முடைய வேலைகளை முடித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு முறை. 4 விதமான தேவதைகள் இதில் அமர்வார்கள். அவர்கள் மூலமாக நமக்கு நம்முடைய காரியங்களை சாதித்து கொள்ளலாம். நம்பிக்கையோடு பண்ணணும். சாதாரணமாகத்தான் இருக்கும் எந்திரம், ஆனால் அதற்கு சக்தி அதிகம். முழு நம்பிக்கையோடு பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் தான் வரைகிற மாதிரி இருக்கும். வெள்ளை பேப்பரில் நீங்கள் எந்த கலர் கொண்டு கலர் பெனாவை கொண்டு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஆனால் இதற்கு ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து எப்போன்னு கேட்டிங்கனாக்கா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய காலை 4:30 to 6 o'clock நீங்கள் நாங்கள் கொடுத்துருக்கிற முறைப்படி இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சிடணும். 6 o'clock மேலே என்ன பண்ணுறதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த எந்திரத்தை வந்து காலையில் எந்திரிங்க குளிக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது. 6 o'clock ஒரு வெள்ளை பேப்பர் பயன்படுத்தாத பேப்பரை எடுத்துக்கோங்க. ஒரு பேனை எடுத்துக்கோங்க, எந்த கலர் பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல. எந்திரத்தை வந்து நீங்கள் நாங்கள் கொடுத்துருக்கிற முறைப்படி வரையணும். அதை நான் முதல்லயே விளக்கமாக சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு எந்திரத்தை பார்க்கும்போது தெளிவாக புரியும். ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நடுவில் ஒரு கோடு போடணும். அதில் 4 தேவதைகளோட பேர் போட வேண்டிய இருக்கும். 1. முதல் தேவதை வந்து அந்த பாக்ஸோட மேலே ரைட் ஹேண்ட் சைடில் போடணும், அவங்களோட பேர் போடணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே இன்னொரு தெய்வத்தோட பேர். 3வதாக ரைட் ஹேண்ட் சைடில் கீழே, கடைசியில் 4வதாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கடைசியில் பேர் போடணும். அந்த பேர்லாம் கொடுத்துருக்கேன் நான், முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கோடு போட்ட அப்புறம் நடுவில் ஒரு மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும், கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். மேலே இருக்கிற பாக்ஸில் எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு சொல்கிறேன். மேலே இருக்கிற பாக்ஸை ஃபில்அப் பண்ணப்புறம் தான் கீழே இருக்கிற பாக்ஸை ஃபில்அப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பெயர்கள்லாம் எழுதணும். இந்த முறைப்படி பண்ணால் தான் எந்திரம் பழிக்கும், இல்லைனா பழிக்காது.
ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் டாப்பில் எழுதணும், அப்புறம் டாப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும், அப்புறம் கீழே ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும், அப்புறம் கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதி பாக்ஸில் நடுவில் கோடு போட்டு மேலே ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் கீழே ஃபஸ்ட்டு எழுதணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அம்மா பேர் அதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் எழுதி முடித்த அப்புறம் நீங்கள் 6 மணிக்குள்ளே முடிச்சுருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு வெள்ளை பேப்பர், எந்த கலர் பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பேனா, ஒரு கருப்பு துணி கண்டிப்பாக வேணும், யூஸ் பண்ண துணியாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை யூஸ் பண்ணாத துணியாக இருந்தால் பரவாயில்ல, யூஸ் பண்ண துணியாக இருந்தால் அது நீங்கள் யூஸ் பண்ண துணியாக தான் இருக்கணும், மற்றவங்க யூஸ் பண்ண துணியாக இருக்கக்கூடாது. ஒரு கருப்பு துணி சின்ன துண்டு இருந்தால் போதும். ஒரு கருப்பு நூல் வேணும், அதோட ஒரு மெழுகு வத்தி வேணும். இந்த இயந்திரத்தை வரைஞ்சி முடித்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாங்க, மெழுகு வத்தியை ஏற்றி அது உருக ஆரம்பிக்கும். அந்த மெழுகு வத்தி உருகின சொட்டுக்களை இந்த இயந்திரங்கள் இயந்திரம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஒரு சொட்டாக வச்சு மூறி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு ஒரு சொட்டாக விட்டுட்டே வரணும். நீங்கள் ஒரு சொட்டு விட்டால் போதும், அப்படியே இயந்திரம் ஃபுல்லாக அப்படியே சொட்டு சொட்டாக விட்டுட்டு ஃபுல்லாக அது மெழுகுவத்தியோட அந்த மெல்ட்டான அந்த மெழுகுவத்தியில் ஃபுல்லாக மறைஞ்ச அப்புறம் அது கொஞ்சம் ஆற விடுங்க. ஆறினப்புறம் அதை அப்படியே மடிக்கணும், மடித்து ஸ்கொயராக மடிங்க. மடிச்சுட்டு அந்த கருப்பு துணிக்குள்ளே வைங்க. வச்சுட்டு அந்த கருப்பு துணியும் ஸ்கொயராக மடித்து கருப்பு நூலால் தைக்க முடிஞ்சால் தைங்க, இல்லைன்னா நல்ல பக்கமும் அந்த கருப்பு நூலால் நல்லா சுற்றிட்டு கொஞ்சம் மாலை மாதிரி ஒரு நூலை வச்சு கட்டிடுங்க. ஏன்னா இது செடியில் போய் மாட்ட வேண்டிய ஒரு முறை. அந்த மாதிரி பண்ணப்புறம் நீங்கள் 6 மணிக்கு மேலே இப்போ வெளியே போனீங்கன்னாக்கா எப்போ வேணுனாலும் ஏதாவது ஒரு மரத்தில் போய் இது தொங்க விட்டுட்டு வந்துடுங்க. ஈவினிங் 6 மணிக்குள்ளே எப்போ வேணுனாலும் பண்ணலாம். தொங்க விட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா 2 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 100% கிடையாது, 200% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. நான் சொன்ன முறை இதுதான். வெள்ளை பேப்பரில் கருப்பு கலர் பேனாவோ இதை எந்த கலர் பேனாவோ மறைஞ்சிக்கோங்க. ஒரு பாக்ஸ் போட்டு நடுவில் கோடு போடுங்க. மேலே ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும், அப்புறம் அதுக்கப்புறம் கீழே எழுதணும், அதுக்கப்புறம் கீழே இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும். மேலே எழுதிக்கிற பேர் வந்து ஜிப்ராயில், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மிக்காயில், கீழே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இஸ்ராஃபில், இங்கிலீஷில் கூட எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இஸ்ராயில், அதுக்கப்புறம் பெண்ணோட பேர், ஆண் பெண்ணுக்கு வசியம் பண்ணதாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து எழுத ஆரம்பிங்க. ஹல் ஹூப்னு எழுதிட்டு பெண்ணோட பேர் எழுதிட்டு பின்தேன் போட்டு அவங்க அம்மா பேர் எழுதணும். அதுக்கப்புறம் ஹல் ஹூப்னு எழுதிட்டு உங்கள் பேர், உங்கள் அம்மா பின்தே போட்டு உங்கள் அம்மா பேர் போடணும். ஒரு பெண் ஒரு ஆணுக்கு வசியம் பண்ணதாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அவங்க பேர் பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போட்டு ஹல் ஹூப் போட்டு அதுக்கப்புறம் ஆணோட பேர் போடணும். ஆணோட பேர் போட்டு அவங்க பின் போட்டு அவங்க அம்மா பேர் போடணும். 2 பேர்களாம் எழுதி முடித்த அப்புறம் நடுவில் கேப் இருக்கும், அங்கே வந்து ஹல்லா ஹூப் அப்படின்னு எழுதணும். கண்டிப்பாக எழுதணும் ஹல்லா ஹூப் அப்படின்னு எழுதிட்டிங்கனாக்கா இந்த ஒர்க்கு உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. நின்று நிதானமாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது. முடித்த அப்புறம் நாங்கள் சொன்ன முறைகளை பின்பற்றுங்க. கருப்பு துணி அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் முறையாக அந்த முறையாக செஞ்சுட்டு மாட்டிட்டு வந்துடுங்க. ஒரு வாட்டி பண்ணால் போதும், அதுக்கு மேலே பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. 100% பலன் தரக்கூடிய ஒரு முறை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.